ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனித வாழ்க்கையோடு ஒன்றி பிறந்தது போல மன உளைச்சலும் ஒரு மனிதனை இன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஆட்டி வைக்கின்றது. பொதுவாக இந்த மன உளைச்சல் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல்கள், அல்லது மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு சிக்கல்களில் ஒரு பிரிவு, ஒரு இழப்பு, இதிலிருந்து எல்லாம் அவனை மீட்டு கொண்டு வருவதற்கு வந்து அவர் நிறைய கஷ்டப்படுறாரு. அதற்கு வந்து அவர் பண்ணக்கூடிய முதல் கட்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரை தனிமைப்படுத்தி கொண்டு இந்த விரக்தியினுடைய வெளிப்பாட்டை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை தான் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஒரு மனிதன் வந்து மன விரக்தியிலிருந்து வெற்றி பெற்று புத்துணர்வு பெற வேண்டும் என்றால் அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வதற்கோ, ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் டென்ஷனாக இருக்கேன், கொஞ்சம் என்ன தனியாக விடுங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் உங்களுடைய மன உளைச்சலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சந்திரனுடைய ஆளுமை வீக்காக இருந்தால் தான் நீங்கள் மன உளைச்சல் அடிக்கடி ஆவீங்க. ஷார்ட் அண்ட் டெம்பர், டிப்ரெஸ்டு, எல்லாமே வந்து சந்திரன் வீக்காக இருந்தால் தான். அப்போ சந்திரன் வீக்காகிறது எது அப்படின்னா, அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி கேது வலுப்பெறுவது. அப்போது கேதுன்றது என்னன்னா, நம்மை தனிமைப்படுத்தி நம்மளுடைய அந்த தனிமை நம்மளை இன்னும் 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 என்ன பண்ணும் அப்படின்னா, மெருகேற்றி நம்மளை வந்து நம்மளுக்கு வாழ்க்கை பிடிய வந்து என்ன பண்ணணும்னா பிரச்சனையாக்கும். ஒரு மனிதன் மன உளைச்சலில் இருக்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய ஒரு முதற்கட்டமான விஷயம் என்னன்னா தனிமை. ஏன்னா நீங்கள் மன உளைச்சல்களில் அதிகமாக இருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டால் ஏன் அனுபவ கருத்துப்படி அது உங்களை இன்னும் உளைச்சலுக்கு அதிகமாக்கும். அதே உளைச்சல் உங்களுடைய அடுத்த கட்ட முடிவை எடுக்க வைக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் இருக்கிறது சரியில்லை, நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம்னு ஒன்று ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த தற்கொலை முயற்சிகள் போன்ற விஷயங்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இதுதான் நீங்கள் மன உளைச்சலில் இருந்து உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய செயல்பாடாக இருந்திருக்கும் இருக்கும் என்பது தான் மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த சந்திரன் வீக்காக இருக்கவங்க தான் இது பண்ணுவாங்க. குறிப்பாக சந்திரனுக்கு எது சேர்க்கை உள்ளவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த ஹேபிட் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அக்செப்டட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வராது, அவங்களும் உருவாக்கிக்க மாட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட மன உளைச்சல்களை சிக்கி இருந்து நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சந்திரன் காரகம் உள்ள இடத்துக்கு போகணும். சந்திரன் காரகம் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல கடல். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட குழப்பத்திற்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இடம்னா அது கடல் தான். எப்பேற்பட்ட மன உளைச்சலிலிருந்தும் நம்மளை வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயமே கடல். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அருவி, அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா அம்பாள் ஆலயங்கள், அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி. ஒரு மனிதன் அடிக்கடி மன உளைச்சல்களை சந்திக்கிறான், மன ரீதியாக போராடுகிறான் அப்படின்னா உடனடியாக அவர் செல்ல வேண்டிய இடம் வந்து கடற்கரை, அப்படி இல்லைன்னா அருவிக்கு போங்க, அப்படி இல்லைனா அம்பாள் ஆலயத்துக்கு போங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பௌர்ணமி திதியை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த கடலிலும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருவியிலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் கரைக்கும் பொழுது அந்த லேசான தன்மை நம்மளுடைய மனதை இன்னும் ஆறுதல் படுத்தும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயங்கள், அதிலும் குறிப்பாக மாரியம்மன் இந்த மாதிரி பெயருள்ள அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யாசகம் பெறுபவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பால், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி கொடுங்க அல்லது சாதம் வாங்கி கொடுங்க. இது நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த சந்திரனுடைய தன்மை மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்க இல்லையா, அந்த குளிக்கக்கூடிய தீர்த்தத்தில் துளி பச்சை கற்பூரம், துளி கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர் ஊற வச்சு முதல் தீர்த்தத்தை நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய என்டையர் பாடி ஃப்ரெஷ் ஆகிடும், உங்களுடைய என்டையர் மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் உளைச்சலுக்கே ஆளாக மாட்டீங்க. அந்த ஸ்மெல் அப்படின்றது உங்களை அடுத்த உறவோடு இணைத்து ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்கிறதுக்கான கொடுப்பினைகளை அது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ இன்கேஸ் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பாத்ரூமுக்கு போயிட்டு பச்சை கற்பூரம், வெட்டிவேர், ஒரு பிடி கல் உப்பு, சிறிது வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக தயிரில் கொஞ்சம் நாட்டு வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா யூ ஆர் ஃபுல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடற்கரையோ ஒரு அருவியோ நீரோட்டம் உள்ள இடத்துல போய் உட்காந்து இதற்கு என்ன முடிவு எடுக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா
இந்த உளைச்சலிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபெறுவீர்கள். அம்பாளுடைய ஆலயமும் நீர் நிறைந்த இடமும் சந்திரன் வலுப்பெறும் இடம். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுடைய இலக்கை தெளிவானதாகவும் சிறந்த நிலையிலும் உங்களை அழைத்து செல்லும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. இதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் எப்போதுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சிரிச்சுக்கிட்டும் பேசுகிறேன். ஸோ இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரையில் நீங்கள் மறக்காமல் ஆன்மீக உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.